ஹே காய்ஸ், வெல்கம் டு மீட் மீ லைஃப். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா, எப்படி வந்து ஏர் ஃபில்டர் வந்து இன்டர்செக்டரில் சேஞ்ச் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ சேமாக இன்டர்செக்டருக்கும் இதே தான் வரும், ஜிடிக்கும் இதே தான் வரும். ஸோ ஏர் ஃபில்டரும் எதுவுமே சேஞ்ச் ஆகுது, ஏர் ஃபில்டர் இருக்கிற பொசிஷன் எதுவுமே சேஞ்ச் ஆகுது. ஃபஸ்ட் திங், ஸோ ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணிவிட்டு, ஸோ இதை ஒரு மச்சலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இதுதான் வந்து சீட் வந்து ரிமூவ் பண்ணுறது. இப்போ நம்ம புல் பண்ணிட்டாலே சீட்டுமே நமக்கு வந்துடும். ஸோ இதுவுமே ஒரு மச்சலாம். நெக்ஸ்ட் திங் வந்து பார்த்திங்கன்னா, ஓகே, இதுக்கு ரெண்டே ரெண்டு டூல்ஸ் தான் நமக்கு தேவைப்படும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த அலைங்க், எனக்கு சைஸ் சரியாக தெரியல. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்க்ரூ டிரைவர் அந்த பாக்ஸ் அவுக்கிறதுக்கு. ஸோ இந்த ஸ்க்ரூ தெரியுதுல உங்களுக்கு, இந்த அலைங்கி போல்ட். ஸோ அதை வந்து ரிமூவ் பண்ணிடணும். நான் ஆல்ரெடி ரிமூவ் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு, ஒன் செகண்ட், இதையும் தொலைச்சிடக்கூடாது. இந்த வந்து இப்படி, ஏன்னா இது வந்து ஒரே ஒரு இது மட்டும் தான், வேறு எங்கேயுமே ஸ்க்ரூஸ் வராது. எல்லா இடத்துலையுமே வந்து புஷ் பண்ணி லாக் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இப்படியே பொறுமையாக இந்த கீழே இருக்கிறத எடுத்துட்டாலே மோஸ்ட்லி வந்துடும். நீங்கள் இப்படி இந்த சைடு உங்களுக்கு இப்படி இழுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. ஸோ இதுவுமே உரமைச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, இங்கே தான் நம்மளுக்கு வந்து ஏர் ஃபில்டர் ப்ளேஸாக இருக்குது. ஸோ ஸ்க்ரூஸ் வந்து ஆல்ரெடி அதெல்லாம் சொன்ன மாதிரி நான் ஓப்பன் பண்ணி தான் வச்சுருந்தேன். ஸோ ஸ்க்ரூஸ் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸ்க்ரூஸுமே ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இதான் ஏர் ஃபில்ட்ரு. நான் ஆயில் எல்லாமே சேஞ்ச் பண்ணிவிட்டேன், பட் ஏர் ஃபில்டர் நான் சேஞ்ச் பண்ணல. ஸோ இன்றைக்கி வந்து சேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லி தான் இது பண்ணது. இங்கே இருக்க ஸ்க்ரூஸ் எல்லாமே டேமேஜ் ஆகிடுச்சு. நான் புதுசாக ஸ்க்ரூஸ் வாங்கியிருக்கேன். ஸோ அதுக்கே எனக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு அந்த சைஸில். ஸ்பேர் பார்ட்ஸ் கடையில் கிடைக்கல, நான் ஹார்ட்வேர் ஷாப்பில் தான் வாங்கினேன். ஸோ இதான் ஏர் ஃபில்டர் ஸ்டாக். சவுண்ட் டஸ்ட்டாக இருக்குது, இது ஃபுல்லாகவே காலி, உள்ள மண்ணு சவுண்டெல்லாம் கேட்குது. அப்பா இப்படி ஓரமாக வச்சிடலாம். ஸோ உள்ள பார்த்தீங்கன்னா, இது க்ளீன் பண்ணும், க்ளீன் பண்ணிட்டு போட வேண்டியதான். எஸ் காய்ஸ், கொஞ்சம் க்ளீன் பண்ணி ஆகணும். பார்த்தீங்கன்னா செம்ம டஸ்ட்டாக இருக்குது உள்ளலாம். உள்ளே டஸ்ட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு இன்ஜினுக்கு தான் ஏதாச்சும் ப்ராப்ளம் வரும். WD-40 வச்சு க்ளீன் பண்ணலாமான்னு பார்க்குறேன். WD-40 வந்து ஆகாது. நெக்ஸ்ட் காய்ஸ், அப்புறம் இன்னொரு விஷயம், நம்மளுக்கு இந்த ஜிடி இன்டர்செக்டர் 650 ஏர் ஃபில்டர்லாம் ஈஸியாக கிடைக்கிறது கிடையாது. நான் அதுவே எனக்கு இன்றைக்கி தான் தெரியும். உங்களுக்குமே ஒரு கைண்ட் இன்ஃபர்மேஷன், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க எங்கே அவைலபிளாக இருக்குன்னு. சின்ன சின்ன ஷாப்ஸ்லாம் கிடைக்கல. ஸோ இன்னொன்று ஒரு என்னென்னா, ஒரு பெரிய ஷாப் நான் போனேன், எங்கள் ஏரியாலே பெரிய ஷாப்பு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்கிட்ட அந்த வீடியோ இருக்குது, ஆனால் அது போடலாமா என்னவான்னு தெரியல. அவங்க என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஆயில் வாங்கினா தான் ஏர் ஃபில்டர் வரும்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா, ஆயில் வாங்கினா தான் ஏர் ஃபில்டர் வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் வந்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் திருப்பி ஒரு வேலை நம்ம ஆயில் ஏர் ஃபில்டர் பதில் ஆயில் ஃபில்டர் சொல்லிட்டோமோ, ஸோ அதனால் ஆயில் வாங்கினா தான் ஆயில் ஃபில்டர் வரும்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு திருப்பி போய் கேட்டாலும் அதே தான் சொல்கிறாங்க, இல்லை வராது, உங்களுக்கு ஆயில் வாங்கினா தான் ஏர் ஃபில்டர் வரும். ஸோ எனக்கு நான் என்ன பண்ண, வேறு ஒரு ஷாப் இருக்குது, நான் அங்கே போய் செக் பண்ணதில் எனக்கு அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. ஏன்னா அது அவைலபிளாக இல்லை, ஸ்டாக் அவைலபிளாக இல்லை, வர வச்சு கொடுத்தாங்க. மோர் தென் 1 ஹவர் ஆயிடுச்சு அந்த வீடியோமே நான் போடுறேன் பாருங்கள். ஓ, இன்டர்செக்டர் 650 ஏர் ஃபில்டர் இன்டர்செக்டர் ராயல் என்ஃபீல்டு. அதுக்கப்புறம் அது மேலே ஸ்க்ரூஸ் வரும்ல, 3 ஸ்க்ரூஸ். அது புரியல, இன்னும் வாங்க ஏர் ஃபில்டர் தனியாக கிடைக்காதா? ஹலோ, இது கைஸ், இதில் ஒரு புது உருட்டாக இருக்குது. ஆயில் ஆயில் வாங்கினா ஏர் ஃபில்டர் தருவானுங்க 650. இது இன்டர்செக்டர் 650 ஏர் ஃபில்டர் ராயல் சொன்னதுதான் என்னால ஜீவனிக்க முடியல. ஓகே ப்ரோ, எப்போ? 1 ஹவரா? சரி ஓகே. ஆ
காய்ஸ் ஃபைனலாக நம்மளோட பார்ட்ஸில் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ தலைவங்காயத்தில் வந்துட்டாங்க பார்த்தீங்கன்னா 2 hours ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட். புரியல அந்த ஏர் ஃபில்டர் இருக்கு, ஏர் ஃபில்டர் காய்ஸ் ஃபைனலி ஏர் ஃபில்டர் வந்துருச்சு. ஒரு 1 hour அவர் சொன்ன மாதிரி ஆயிடுச்சு. இது இன்டர்செப்டர் ஜிடி எல்லாத்துக்கும் ஒரே ஏர் ஃபில்டர் தானே டிஃபர் ஆகுது? ஆமா கான்டினென்டல் ஜிடி எல்லாத்துக்கும் ஒரே ஏர் ஃபில்டர். 329 நினைக்கிறேன். ஆ ஓகே, நான் இது மட்டும் நான் சேஞ்ச் பண்ண போது உங்களுக்கு முன்னாடியே இன்டிமேட் பண்ணிடுறேன். எவ்வளோ வருது? என்ன ப்ரைஸ் போட்டாங்க? என்ன ப்ரைஸ் ப்ரோ? 490. சரி ஓகே, நான் இது மட்டும் சொல்கிறேன் நான் உங்களுக்கு திருப்பி. எனக்கு எப்போ நான் சர்வீஸ் பண்ணுறேன் அப்போ. தேங்க்யூ ப்ரோ. ப்ரோ அது இது ராயல் என்ஃபீல்ட் 650 ஏர் ஃபில்டர் மட்டும் தனியாக வராதா? நீங்கள் ஆயில் வாங்கினா ரெண்டுமே கிடச்சி சார், தனியாக தர மாட்டேன். ஏர் ஃபில்டர் மட்டும் தனியாக வரும். பார்த்தீங்களா கைஸ், சில இடத்துல இருக்கு, நீங்களும் செக் பண்ணிவிட்டு இனிமேல் வாங்குங்க. ஓரளவு க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ அப்படி இங்கேயும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டோண்ணா. ரொம்ப ரொம்ப டஸ்ட் இல்லை, நான் இப்போ தான் வண்டி வாங்கி தான் வாட்டர் வாஷ் பண்ணேன். கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டா நல்லாயிருக்கும். தெரியுது அங்கே 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 ஆயில் மாதிரி இருக்குது, ஆனால் அது ஆயில் இல்லை, சம்திங் ஏதோ ஒரு மாதிரி இருக்குது உள்ள, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இந்த ஏர் ஃபில்டர் சுத்தமாக போயிடுச்சு, ஃபுல்லாக காலி. இது டஸ்ட்டு மட்டும் பண்ணுங்க, செம்ம டஸ்ட்டு காசு, சரியான டஸ்ட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 21/7/2022 போட்டிருக்காங்க. அது என்னென்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. ஸோ நம்ம இப்போ ஸ்டாக்குமே வாங்கியிருக்கோம், ஸ்டாக் மட்டும் நீங்கள் நல்லா செக் பண்ணிக்கோங்க அவைலபிளாக இருக்கான்னு. ஏன்னா நீங்கள் அதுக்கப்புறம் நானே 1 hour வெயிட் பண்ணேன். அந்த கேப்பில் வந்து இந்த ஸ்க்ரூஸில் நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன், ஒரு 3 screws வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது ஃபுல்லாகவே ரஸ்ட் ஆகிடுச்சு, என்னால் ஓப்பன் பண்ண முடியல. நான் இதை வந்து இது ரெண்டுத்தையும் ஓப்பன் பண்ண, இந்த கீழே இருக்குது ஓப்பன் பண்ண முடியல. அப்போ வந்து பார்த்திங்கன்னா பிரேக் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு எனக்கு. ஸோ நீங்களுமே அதை செக் பண்ணிக்கோங்க. சாரி, ஒரு ஹெவி ப்ரீத் சவுண்ட் உங்களுக்கு கேட்டுகிட்டே இருக்கும், ஏன்னா மைக் ரொம்ப கிட்ட வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க காய்ஸ். சரி ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணாமல் சேஞ்ச் பண்ணிடலாம் ஏர் ஃபில்டரை. ஏர் ஃபில்டர் இல்லாமல் சவுண்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா, சும்மா ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சாவி எங்க நீங்கள் யாரும் ட்ரை பண்ணாதீங்க, ஜஸ்ட்டு ஒரு ஆசை. ஆனால் இங்கே சவுண்டு பயங்கரமாக கேட்கும். ஒன் செகண்ட், காய்ஸ் கொஞ்சம் பேஸாக இருக்க மாதிரி இருக்குது, மேபி இன்ஜின் வந்து ஹீட் இல்லாதனால அப்படி கேட்குதான்னு தெரில. ஓகே போதும். ஓகே, ஸோ ஏர் ஃபில்டர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஏர் ஃபில்டர் ப்ரைஸ், இது வந்து ஸ்க்ரூ WD-40 அடிக்கணும் மாட்டிட்டு. ஏர் ஃபில்டர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 329 ப்ரைஸு. ஸோ நான் அங்கேயே ஓப்பன் பண்ணி செக் பண்ணிட்டேன், ஆனால் 1 hour ஆயிடுச்சு இது வரதுக்கு. ஸோ பா புத்தம் புதுசாக இருக்கிறது. இதுலேயுமே டேட்டு 31/5/2024 May month. இது கலர் பாருங்கள், இது கலரும் இது கலரும் பாருங்கள், ரொம்ப மோசமாக இருக்கிறது. ஓகே காய்ஸ், ஆக்சுவலாக இதெல்லாம் தம்ப்னெயிலுக்காக. ஸோ இப்படி தான் வருமோ, ஐயோ இதில் எதை போட்டிருக்காங்க எப்படி வரணும்னு தெரியல. எப்படி ஒன்றும் இப்படி போட்டு பார்ப்போம். ஆக்சுவலாக நான் ரிமூவ் பண்ணும்போது இப்படி தான் இருந்துச்சு ஆக்சுவலாக. 1 second இது இருக்கா? ஓகே காய்ஸ், ஏர் ஃபில்டர் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இங்கே 2 mark கொடுத்துருக்காங்க, ஆனால் நான் ரிமூவ் பண்ணும்போது இப்படி தான் இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஷேக் இருக்குமா, ஒரு வேலை டைட் பண்ணால் சரி ஆகுமா? ஷேக் இருக்குது, சும்மா சரி வேறு விவசாயம் போட்டு பார்ப்போமா, வேறு மாதிரி
எப்படி போட்டாலும் ஷேக் இருக்குது. அதுக்கு நம்ம இங்கே ஏதோ மார்க் மாதிரி பண்ணியிருக்காங்க, நம்ம இப்படியே போட்டிருக்கோம், ஆனால் ரிமூவ் பண்ணப்போ தான் இங்கே தான் பார்த்த மாதிரி இருக்குது. ஸோ ஃபைன், லாக் பண்ணிவிட்டு ஓகே. ஒரு சின்ன டவுட்டு தான், வேறு எதுவும் இல்லை. ஓகே, ஸோ ஸ்க்ரூஸ் எடுத்துகிட்டு வந்துடலாம், ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸ்க்ரூஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிடலாம், தட்ஸ் இட். இப்படி தான் ஃபிக்ஸ் ஆகும். ஸோ கேப்ஸுன்னு பார்த்தா டைட் வச்சா கேப்ஸ் இருக்காது. ஓகே, ஒரு மூணு, ஒன் டூ அண்ட் த்ரீ, இது வந்து அதுலேயே இருந்துச்சு. ஓகே கைஸ், ஸ்க்ரூஸ்லாம் போட்டாச்சு. ஸோ திருப்பி எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிற வேண்டியதான். ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. என்னென்னா எனக்கு ஏர் ஃபில்டருக்கு தான் டைம் ரொம்ப எடுத்துருச்சு வாங்குறதுக்கு, அவைலபிளாகவே இல்லை. ஸோ இங்கே அப்புறம் இங்கே அப்புறம் அடியில் அவ்வளோதான். இல்லை இது போடி ஒரு நிமிஷம், நோ இது வந்து லாக் மாதிரி வருது. ஓகே ஓகே, இல்லை ஒரு நிமிஷம், கொஞ்சம் நீக்கிட்டு போடணுமோ, உடஞ்சி கிடைஞ்சி தொலை. ஓகே இப்போ லாக் ஆயிடுச்சு. ஓகே இங்கே லாக் ஆயிடுச்சு, இங்கே லாக் ஆயிடுச்சு. ஸோ இந்த இது மட்டும் லாக் பண்ணும். எங்கே வச்சுன்னு பேக்கில் தான் வச்சுருக்கேன் நினைக்கிறேன். எஸ் பேக்கில் தான் இருக்குது. கொஞ்சம் ஹெவி ப்ரீத்தாக இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த அலைங்க எங்கேருந்து கிடைச்சிச்சு தெரியுமா, நம்ம மொபைல் ஹோல்டர்லாம் வாங்குவோம்ல, நான் ஒரு மொபைல் ஹோல்டர் வாங்கினேன். ஸோ அது அது அவங்களுக்கு அதோடு கொடுத்தாங்க இது, இல்லைனா எனக்கு இது ஒரு செட்டு தான் வாங்கியிருக்கணும். சும்மா நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், பார்த்தா கிடைச்சிருச்சு. இதுக்கு வாசல் எதுவும் வரலன்னு நினைக்கிறேன். ஓகே லைட் டைட் அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்ம ரிமூவ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும், கொஞ்சம் டைட் போதும், முடிஞ்சிச்சு இந்த சைடு வேலை. ஸோ இப்போ வந்து சீட் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அவ்வளோதான், சீட்டும் லாக். ஓகே நெக்ஸ்ட்டு இது ஓகே. ஸோ லாக் ஆகிடுச்சு ஃபுல்லாகவே. இது பாருங்க பழைய ஏர் ஃபில்ட்ரு, பழைய ஸ்க்ரூஸ், சும்மா இதில் போட்டு வைப்போம். அவ்வளோதான் கைஸ், ஏர் ஃபில்ட்ரு சேஞ்ச் பண்ணியாச்சு. உங்களுக்குமே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், வெரி ஈஸி தான், ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் இல்லை. ஸோ ட்ரை பண்ணிவிட்டு, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. யாருக்காச்சும் ஏர் ஃபில்டர் சேஞ்ச் பண்ண மெக்கானிக் ஷாப்பில் விடணும், ஸோ அது டைம் கன்சியூம் அதிகமாகும், அந்த மாதிரி இருக்குன்னா நீங்கள் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண இந்த வீடியோஸ். ஜஸ்ட் ஏர் ஃபில்டர் தான் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம், ஸோ மெக்கானிக் ஷாப் எதுவுமே எடுத்துகிட்டு போகல. ஸோ இதெல்லாம் நம்மளே பண்ணுற வேலை, ஸோ அதனால் வெரி ஈஸி. ஸோ வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், யாராச்சும் ஏர் ஃபில்டர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு ரொம்ப 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 நன்றி அண்ட் தேங்க்ஸ். நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா கீப் சப்போர்ட்டிங் மிட்வே லைஃப், டேக் கேர், சி யூ, பை பை இன் அனதர் வீடியோ.